10,000 ரூபா கொண்டு வந்தால் போதும் இந்த வண்டியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஓட்டிட்டு போய்க்கலாம். 25,000 ரூபா தான் இந்த ஆர்எஸ் பைக்கு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அரவிஸ் வ்ளாகிங். நான் உங்கள் அரவி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கூடலூரில் இருக்கிற ஒரு யூஸ்டு பைக் ஷோரூமுக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பைக்ஸ் இருக்குது. ஸோ ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் பல பைக்ஸ் வச்சுருக்கிறாங்க இவங்க. அப்படி பைக்ஸ் நீங்கள் கேட்குற பைக்ஸ் இங்கே இல்லைனா கூட 2 or 3 days அவங்க அந்த பைக்கை அரேஞ்சும் பண்ணி தராங்க. ஸோ பாருங்கள், என் பக்கத்துலேயே ஒரு 3 R&5 V3 இருக்குது. பாருங்கள், ஒவ்வொன்றுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா கூட R&5 மான்ஸ்டர் எடிஷன் விட்டுருப்பாங்க, அந்த பைக்கு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணால் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி வாங்க, ஒவ்வொரு பைக்ஸாக கேட்டு என்னென்ன ப்ரைஸில் என்னென்ன பைக்ஸ் இருக்குது, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துடலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் இருக்கிற கடை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூடலூரில் நியூ பஸ் ஸ்டாண்டு கிட்ட காலமுல்லா ரோடுன்னு இருக்கும். ஸோ அந்த காலமுல்லா ரோட்டில் வந்தீங்கன்னா கஸ்டம் மோட்டார்ஸ் கடை பேர். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் கிளாஸ் ஹவுஸ் பக்கத்துலேயே தான் நம்ம கஸ்டம் மோட்டார்ஸ் கடை வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழைய பைக்ஸும் இல்லாமல் ஒரு நியூ மாடல்ஸாக தான் இவங்க கொடுத்துட்டு இருக்கிறாங்க. சரி வாங்க, ஒவ்வொரு பைக்ஸாக போய் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வண்டி பார்த்தீங்கன்னா R&5 V3 2019 மாடல். வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா 135 சொல்கிறாங்க. நேரில் வந்தீங்கன்னா நீங்கள் கம்மி பண்ணி அனுசரித்து வாங்கிக்கலாம். இந்த வண்டியோட டவுன் பேமெண்ட் எவ்வளோ இருக்கும், மற்ற இடத்துல எல்லாம் ஒரு 50,000 or 60,000 வாங்கிட்டு இருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு 30,000 30,000 ரூபா இருந்தால் போதும், இந்த வண்டியை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதுக்கு மேலே லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. வண்டி 2019 மாடல், கோயம்புத்தூர் ரிஜிஸ்ட்ரேஷனு, பக்கா ரீவால்வேஷனான வண்டி. நீங்கள் எடுத்துகிட்டு வண்டி விற்றா கூட உங்களுக்கு லாபம் தான் இருக்கும். ஸோ பாருங்கள், வண்டி புதுசு மாதிரி இருக்குது. 135 சொல்கிறாங்க. நேரில் வந்தீங்கன்னா குறைச்சி வாங்கிக்கலாம். 30,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கையோடு எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா R&5 V3 தான். அந்த மாடல் பார்த்தீங்கன்னா 2019, அதே மாதிரி தான் இதுவும் 2019 மாடல். ஆனால் இதில் ஒரு ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் எடிஷன். ஸோ நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மான்ஸ்டர் எடிஷன். இந்த சிம்பிள் நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க, VR46 வேலண்டினா ரோசியோட பைக்கில் இருக்கும். ஸோ அந்த எடிஷனில் வந்த பைக்கு தான் இது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பக்கா ஷோரூம் கண்டிஷனான வண்டி, வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக தான் வருது. 130,000 தான் இந்த பைக்கு. நீங்கள் ஒரு 25,000 இல்லை 30,000 டவுன் பேமெண்ட் கட்டினா இந்த வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, மான்ஸ்டர் எடிஷன் பைக்கு, மாடிஃபைடெல்லாம் இல்லை, ஒரிஜினலாக ஷோரூம் இறக்கின மான்ஸ்டர் எடிஷன் பைக் இது. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா R&5 அதே V3 தான். மாடல் பார்த்தீங்கன்னா 2018 மாடல். ரேட்டு பார்த்தீங்கன்னா 120,000 ரூபா வருது. டவுன் பேமெண்ட்டு அதே தாங்க, எல்லா பைக்ஸுமே டவுன் பேமெண்ட் அதுதான். நீங்கள் 30,000 ரூபா கையில் எடுத்துட்டீங்கன்னா போதும், வந்துட்டு வெறும் கையோடு போகாமல் பைக் எடுத்துகிட்டே நீங்கள் வீட்டுக்கு போகலாம். லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸு அவங்களே பண்ணி தந்துடுவாங்க. பாருங்கள், வண்டி ரொம்பவே புதுசாக இருக்குது. TN39 திருப்பூர் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, லோ கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. 120,000 ரூபா வருது இந்த R&5 V3. இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா Yamaha FZ 2016 மாடல். வண்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா 55 ரூபா தான் வருது. இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 20 ரூபா டவுன் பேமெண்ட் கொண்டு வந்தாலே இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். 20 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா போடுங்க, 20,000 ரூபா. அதுக்காக 20 ரூபாய்க்கு கொண்டு வந்து நீட்டிகிட்டு பைக்கை கொடுன்னு கேட்டால் தரமாட்டாங்க. 20,000 ரூபா கொண்டு வாங்க, இந்த பைக்கை லோன் போட்டு கையோடு நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி FZ 2013 மாடல். ரேட்டு பார்த்தீங்கன்னா 35,000 ரூபா தான் வருது. நீங்கள் இதுக்கெல்லாம் லோன் எடுக்கணும்னா கையில் ஒரு 10,000 ரூபா கொண்டு வந்தால் போதும், இந்த வண்டியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போய்க்கலாம். ஸோ பாருங்கள்,
அதுவும் டிஎன் 65 ரிஜிஸ்ட்ரேஷனு வெறும் 35,000 ரூபாய்க்கு ஒரு எஃப்செட் கிடைக்குது. இது எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க? சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. காலேஜ் பசங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி எஃப்செட் பைக். ஸோ நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரேசிங் ஸ்போர்ட் ஆர்எஸ் 200. இதோட ரேட்டு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க. மாடல் பார்த்திங்கன்னா 2016 மாடலு, வெறும் 65 ரூபா தாங்க சொல்கிறாங்க. 65,000 ரூபா தான் இந்த ஆர்எஸ் பைக்கு. கையில் நீங்கள் ஒரு 15,000 ரூபா இல்லை 20,000 ரூபா எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆர்எஸ் பைக்கை லோன் போட்டு நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, பக்காவான வண்டி. பாருங்கள், ட்வின் சேனல் ஏபிஎஸ் வேறு இருக்குது இந்த வண்டியில். வெறும் 65,000 ரூபா தான் சொல்கிறாங்க. இந்த ரேட்டுக்கெல்லாம் ஆர்எஸ்லாம் கிடைக்கிறதே கஷ்டம். வெளியே பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா 85,000 ரூபா இருக்கும். பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா வெறும் 65,000 ரூபாய்க்கு கிடைக்குது. ஸோ வேணுன்னா கையில் ஒரு 15,000 ரூபா இல்லை 20,000 ரூபா எடுத்துகிட்டு வந்து உடனே லோனை போட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. வண்டி ரொம்ப நாள் நிற்காது, அப்பப்போ அப்டேட்டடில் தான் இருக்கும். உங்களுக்கு என்ன மாடல் வண்டி வேணாலும் இவங்க அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இப்போ நீங்கள் என்கிட்ட ஒரு 20,000 ரூபா தான் இருக்குது, எனக்கு இந்த பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு வண்டி பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வண்டியை 20,000 ரூபாய்க்கு அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் வச்சுட்ருக்காங்க. பட் இவங்க ஷோகேஸில் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க. பட் இவங்கக்கிட்ட நிறைய வண்டிங்க இருக்குது, உங்களுக்கு என்ன வண்டி வேணாலும் நீங்கள் கேட்டால் அவங்க அரேஞ்ச் பண்ணி தந்துடுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பார்த்த அதே எஃப்செட்டு 2016 மாடல் தான். பட் ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் 50,000 ரூபா தான் வருது. கையில் ஒரு 15,000 ரூபா இருந்தால் போதும், நீங்கள் லோன் போட்டு இந்த எஃப்செட்டை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலாம். வெறும் 50,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு எஃப்செட் கிடைக்குது. பாருங்கள், தமிழ்நாடு சிவகாசி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ரொம்பவே வண்டி ஷோரூம் கண்டிஷனில் தான் இருக்குது. டயர் பாருங்கள், இப்போ தான் மாற்றிருக்காங்க போல், ரொம்பவே புதுசாக இருக்குது டயரு. ஸோ வண்டி பக்கா கண்டிஷனில் இருக்குது. 20,000 ரூபா எடுத்துகிட்டு வாங்க, 20,000 ரூபா இல்லையா 15,000 ரூபா ரெடி பண்ணிட்டு வாங்க, வண்டியை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா டிஎன் 43X, கூடலூரில் இப்போ ரீசண்டாக போயிட்டுருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷனில் வர டிஎன் 43X வண்டி. பார்த்திங்கன்னா 2018 மாடலு. வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா 55 ரூபா தான் வருது. நீங்கள் பாருங்கள், ஆக்டிவா 4G, நல்ல ஒரு சாக்லேட் ப்ரௌன் கலரில் இருக்குது வண்டி, பக்கா ஷோரூம் கண்டிஷனுங்க. பட் இவங்கக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இங்கே எல்லா வண்டியுமே சிங்கிள் ஓனர் வண்டி தான். நீங்கள் பயப்படவே வேண்டாம், நேம் சேஞ்சிங்லேருந்து எல்லாமே இவங்களே பக்காவாக பண்ணி தந்துடுவாங்க. வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி மட்டும்தான் இவங்க சேல் பண்ணுறாங்க. இவங்கக்கிட்ட நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணனாலும், உங்களோட என்ன வண்டியாக இருந்தாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு கூட உங்கள் வண்டியை நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். நிறையா மாடல்ஸில் இருக்குது. பாருங்கள், பக்கத்தில் ஒரு டியோ இருக்குது, அண்டு இன்னொரு ஆக்டிவா கூட இருக்குது. சரி வாங்க, அந்த ரெண்டு வண்டியும் என்ன ரேட்டு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இப்போ நான் உட்காந்துருக்கிற வண்டி பார்த்திங்கன்னா ஹோண்டா டியோ. யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஸ்கூட்டர் தான் ஹோண்டா டியோ. ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. வண்டியோட ரேட்டு கேட்டிங்கன்னா 60,000 ரூபா வருது. 2019 மாடலு ஹோண்டா டியோ, 60,000 ரூபா. இப்போ நீங்கள் புது வண்டி ஹோண்டா டியோ எடுக்க போனால் குறைஞ்சது 1,05,000 ரூபாயிலிருந்து 1,10,000 ரூபா வரைக்கும் வருது. இது பார்த்திங்கன்னா வெறும் 60,000 ரூபாய்க்கு ஹோண்டா டியோ, பக்கா கண்டிஷனில் இருக்க எலிஃபண்ட் கிரே வர. ஸோ சூப்பரான வண்டி. இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபா இல்லை 20,000 ரூபா டவுன் பேமெண்ட் கட்டினாலே உங்களுக்கு வண்டி கிடச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற எல்லா வண்டியுமே ஒரு 30,000 ரூபா நீங்கள் கையில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பட்ஜெட் வண்டி வரைக்கும் இவங்க லோன் பண்ணி தந்துடுவாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம். அண்டு இது பார்த்திங்கன்னா ஆக்டிவா, அதே மாதிரி தான், 2018 மாடல். ரேட்டு பார்த்திங்கன்னா 58,000 ரூபா வருது. 58,000, 2018 மாடல் ஆக்டிவா. பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர், மைலேஜோட கிங்கே ஸ்ப்ளெண்டர் தான். மைலேஜ் பார்த்திங்கன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு 60-70 வரைக்கும் மைலேஜ் கிடைக்கும். இந்த டெய்லி யூஸ்க்கெல்லாம் போகிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டான வண்டி. 2016 மாடல், வெறும் 40,000 ரூபா பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் ஸ்ப்ளெண்டர் சிங்கிள் ஓனர் வண்டி. பாருங்கள், அப்படியே புதுசாக இருக்குது, நல்லா பாலிஷ் பண்ண மாதிரி இருக்குது. அண்ட் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணியும் தந்துடுவாங்க. 40,000 ரூபா தான் இந்த வண்டி வருது. கையில் ஒரு 10 ரூபா இல்லை 15,000 ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இந்த பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மாடிஃபைடு பண்ண வண்டிங்க.
பின்னாடி டைல் லேம்ப் பாருங்கள் எவ்வளோ அழகாக மாடிஃபைட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக அப்படி எல்இடி ஸ்ட்ரிப்பு மாதிரி வருது. அண்டு இண்டிகேட்டர்ஸ் பாருங்கள், நான் இண்டிகேட்டரை இங்கே தேடிட்டு இருக்கேன், ஆனால் இண்டிகேட்டர் இங்கேயே ஒர்க் ஆகுது. பல்பு வாங்கியாச்சு. அண்டு எக்ஸாஸ்ட் நோட் பண்ணிங்களா, சவுண்டு பாருங்க, எக்ஸாஸ்டோட சவுண்டு. சும்மா வெட்டிக்கிற எக்ஸாஸ்ட் எல்லாம். அண்டு இந்த ரெட் ஸ்ட்ரிப் எல்லாமே பாருங்க, வண்டி வந்து அப்படியே நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வண்டியை அப்படியே தனியாக தூக்கி காட்டுற மாதிரி தான் இருக்குது. இந்த ரிஸ்ட் ஸ்ட்ரிப்பு, இந்த எக்ஸாஸ்ட்டு, அண்ட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து மாடிஃபைட் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆல்ரெடி மாடிஃபைடோடு தான் வருது இந்த வண்டி. ஒன்று 35 தான் சொல்கிறாங்க, நேரில் வந்தீங்கன்னா அனுசரித்து பார்த்து வாங்கிக்கலாம். எப்படியும் வண்டி ரொம்ப நாள் இருக்காது, கொஞ்சம் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. Rolling up, Uber black Cadillac, high heel boots and a sexy body full of tats. Baby's bad, oh baby's hella bad. After her there ain't no coming back, wanna take a run at that. I think she's feeling me, turn it up a few degrees. My imagination of her body gets the best of me. Oh gosh, she's such a tease, bitten lips, bruised knees. I'm addicted to her, need her touching me. Cause she got a bad little waist and we tearing down this place. Off the liquor that we chase, got some egos to the face. இந்த வீடியோல பார்த்திருப்பீங்க, கூடலூர்ல இருக்கிற ஒரு கடையில் டூ வீலர் சேல்ஸ் என்ன ரேட்டில் இருந்து இருக்குது, என்னென்ன பைக்கு என்னென்ன ரேட்டுன்னு. வெறும் 30,000 ரூபா தாங்க டவுன் பேமெண்ட் கேட்குறாங்க பெரிய பைக்குக்கெல்லாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பைக்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 20,000-20,000 ரூபா கேட்குறாங்க. அவ்வளோதான், நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அவங்களே லோன் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணி தந்துடுவாங்க, நீங்கள் பைக்கை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும் அதையே ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பைக் வாங்கணும்னு இருந்தாங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ நம்ம சேனலில் இனி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வருது. ஸோ நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வருங்க. காரு, பைக்கு அண்டு நிறைய ஷாப்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வரப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் எல்லாமே என் கைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ஃபுல்லாக மேலே தெரியும் பாருங்கள். அவங்களோட விசிட்டிங் கார்டு இதுதான், அண்டு டிஸ்பிளே ஃபுல்லாக விசிட்டிங் கார்டு வரும். அண்டு இவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அண்ட் ஷாப்போட லொக்கேஷன் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யாருக்காச்சும் வேணும்னா போய் கேளுங்க. ஏதாச்சும் என்கொயரிஸ் இருந்தால் கால் பண்ணி கேட்டு பாருங்கள், ஓகேங்களா. ஸோ நேரில் போய் பேசுனீங்கன்னா விலையை இங்கே அனுசரித்து வாங்கலாம். ஸோ கண்டிப்பாக நேரில் போய் அனுசரித்து வாங்கிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்துடலாம். அரவிஸ் வ்ளாகிங்.